ராம பக்தியில தன்னை மிஞ்சினவங்க யாரும் இல்லைன்னு உலகுக்கு உணர்த்தினவர் ராமபக்தன் ஹனுமான். இதை உணர்த்துற விதமா தன்னோட நெஞ்ச பிளந்து அதுல சீதையும் ராமரும் இருக்கிறத அனுமன் காட்டினாரு. இந்த நிகழ்வு எப்ப எங்க நடந்துச்சுன்னு இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அயோத்தி திரும்பின ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேக விழா ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்துச்சு. பல பல அரசர்களும் முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் ராமருக்கு பல பரிசுகளை கொடுத்த வண்ணம் இருந்தாங்க. ஸ்ரீராமனும் சீதா தேவியும் அரியணையில அமர்ந்திருக்க அனுமர் ராமரோட பாதத்துக்கு அருகில அடக்கத்தோடு அமர்ந்திருந்தாரு. பரதன் ராமருக்கு வெண்கொற்ற கொடை பிடிச்சிருந்தாரு. சத்ருக்கண்ணனும் லட்சுமணனும் வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விபீஷணர் ஒரு அழகான முத்துமாலையை கொண்டு வந்து ராமருக்கு பரிசா கொடுத்தாரு. அந்த முத்துமாலையை வாங்கின ஸ்ரீராமர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்காக சேவை புரிஞ்ச அனுமாருக்கு அதை பரிசா கொடுத்தாரு. அந்த மாலையை கைகளில் வாங்கின அனுமன் அதை பிரித்து ஒவ்வொரு முத்தா கடிச்சு உடைக்க தொடங்கினாரு. இதை பார்த்து சபையில இருந்தவங்க அதிர்ச்சியில உறிஞ்சு போனாங்க. சபையில கூடியிருந்தவங்க எல்லாம் அனுமருக்கு பித்து பிடிச்சிருச்சுன்னு பேச தொடங்கினாங்க. அனுமன் ஏன் அப்படி செஞ்சாருங்கிறது ராமருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அனுமனோட பக்திய சபை முன்னாடி பறைசாற்ற விரும்பின ராமர் அனுமனை பார்த்து, அஞ்சனை மைந்தா ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஆஞ்சநேயரோ, பிரபு, நீங்க கொடுத்த இந்த முத்து மாலையில உங்களோட உருவமும் அன்னை சீத்தையோட உருவமும் இருக்கான்னு பார்த்தேன். ஒவ்வொரு முத்தா உடைச்சும் அதுல ஒரு முத்துல கூட உங்க இருவரோட திருவுருவம் இல்ல. உங்க பெயர்கள் கூட எழுதப்படல. உங்க திருவுருவமோ திருநாமமோ இல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. அதனாலதான் அதை உடைச்சேன் அப்படின்னு விளக்குனாரு. இதை கேட்டு சபையில இருந்தவங்க முத்து மாலையை பீத்து எறிந்ததற்கான காரணத்தை நியாயப்படுத்தவே அனுமன் இப்படி ஒரு பொய் சொல்றதா சொன்னாங்க. உடனே ஸ்ரீராமர், அப்படின்னா எப்போதுமே என்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றியே, உனக்குள்ள நான் இருக்கேன்னா அதை நிரூபிச்சு காமிக்க முடியுமா அப்படின்னு அனுமனை பார்த்து கேட்டாரு. சபையில கூடியிருந்தவங்க எல்லாம் அனுமன் வசமா மாட்டிக்கிட்டதான் நினைக்க அனுமனோ கொஞ்சமும் தயக்கம் இல்லாம, இதோ இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட நெஞ்ச பிளந்து காட்டினாரு. அதுல ஸ்ரீராமனும் சீதா தேவியும் தென்பட்டாங்க. தனக்கு பரிசா வந்த முத்து மாலைய வேணுமுனே அனுமனுக்கு பரிசா கொடுத்து ராமர் தன்னோட பக்தனோட தூய்மையான பக்தியை உலகுக்கே உணர்த்தினாரு.